மத்தேயு எழுதின செய்தி 25 19 இறை வார்த்தையை மைக்கில் சத்தமாக ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாருடைய தலைவர் வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி மேலும் 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா 5 தாளந்தை நீர் என்னிடத்திலே ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாளந்து சம்பாதித்துள்ளேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இதுவும் இந்த வசனமும் பலமுறை நான் வாசித்து தியானித்த ஒன்றுதான். தாளந்து ஓமையை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இந்த தாளந்து ஓமையில என்ன, ஒரு தலைவன் அவர்களிடத்தில் இருந்த பணியாளர்களை சிலரை எடுத்து இவர்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களிடத்திலே சில தாளந்துகளை கொடுத்தார். சொல்ல போனால் நம்முடைய பாசையிலே அது பணம் என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கப்பட்டது. அது ஒருத்தருக்கு 5 கொடுக்கப்பட்டது, இன்னொருத்தருக்கு எதனை கொடுக்கப்பட்டுச்சு, 2 கொடுக்கப்பட்டுச்சு, இன்னொருத்தருக்கு எதனை கொடுக்கப்பட்டுச்சு, 1 தாளந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 5 தாளந்து பெற்றவர் அதை கொண்டு போகிறார், அதை வைத்து அவர் தொழில் செய்கிறார், அதை பற்றாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. மணமகனை எதிர்கொள்வதற்காக, எஜமானனை எதிர்கொள்வதற்காக அந்த மனிதன் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, நெடுங்காலம் ஆகிவிட்டது, நெடுங்காலத்துக்கு பிற்பாடு அந்த பணியாளருடைய தலைவர் அங்கே வருகிறார். அல்லேலூயா. அவர்கள் வந்து என்ன கேட்கிறார், கொடுத்தவர்களை எல்லாரையும் அழைக்கிறார். யாரெல்லாம் அவர் இடத்துல பெற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர் இடத்துல கை நீட்டினார்களோ, யாரெல்லாம் அவர் இடத்துல நாட்களிலே அவர் இதை செய்வார் என்று சொல்லி நம்பினாரோ எல்லாரையும் அழைத்து அவர் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, நான் கொடுத்த காசு எங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை கொடுத்ததை திருப்பி அவர் கேட்கிற பொழுது அவர் வந்து சொல்லுகிறார், நீங்க என்ன கொடுத்தது 5 தான் தந்தீங்க, நான் அந்த 5 வச்சு இன்னொரு 10 நான் அதை மாத்திட்டேன், இதை பாருங்கன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சியிலே பங்கடை என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, கடைசியாக நாம் அதில் பார்க்கிறோம், அந்த 1 தாளந்து பெற்றவன் என்ன செய்தான், கொண்டு போய் நிலத்திலே கொண்டு போய் புதைத்து வைத்தான். வைத்தது மாத்திரமல்ல, அவன் தலைவனிடத்திலே வந்து சொல்லுகிறான், நீர் கடின உள்ளத்தினர், ஆகவே நீர் விதைக்காத இடத்திலே அறுவடை செய்கிறவர், உண்மை குறித்து எனக்கு நல்லா தெரியும், அதனால நீர் வந்து என்கிட்ட கணக்கு கேப்பீர்னு சொல்லி நீ கொடுத்தத நான் மண்ணுக்குள்ள வச்சிருந்தேன், இந்த பாரும்னு சொல்லி அவன் எடுத்துக்கொண்டு கொடுத்தான் என்று நமக்கு பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிற பொழுது நம் இடத்திலே வந்து அவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவ இயேசு சாமி மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது மட்டத்துல என்ன கேட்பாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம கடையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம கையில வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தோம், 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு கையில வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ராத்திரி அறிவிப்பு கொடுத்தாச்சு, நீங்க வச்சிருக்கிறது செல்லாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் பேங்குக்கு வீட்டுக்கு தான் மக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அந்த பிரச்சனை, திடீர்னு சொல்லிட்டாங்க, தெரியாது, இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பல காரியங்களுக்கு நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திடீரென்று வருகிற பொழுது, நம்ம இடத்துல வந்து என்ன கேட்பாரு, கணக்கு கேட்பார் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் இருக்க வரைக்கும் இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கலாம், இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். நிறைய பேர்களை பார்க்கிறோம் சமூகத்துல, சென்னை பகுதியில் ஒரு பேக்கு கிடந்துச்சான், அந்த பேக் எடுத்து பார்க்குறாங்க, அதில் 500,000 பணம் இருக்குது. எப்படி யார் கொண்டு போட்டு போனாங்கன்னு தெரியாது, எல்லாம் செல்லாத பணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம டிவிலெலாம் காமிச்சாங்க. அன்பானவர்களே, கணக்கு கேட்குற பொழுது இன்றைக்கி நிறைய பேருக்கு வயிற்ற கிடக்குது, நீ எவ்வளோ வச்சுருக்கீங்க, கொண்டு வாங்க உங்கள் கணக்கெல்லாம் எடுங்க. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அதிகாரிகள் போய் அங்கங்கே போய் பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க, வச்சிருக்கவனுக்கு இன்றைக்கி தூக்கமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்ப இயேசு சாமி வருகிற பொழுதும் நம்ம இடத்துல வந்து கணக்கு கேட்கிட்டார்னு சொன்னா, நம்ம கணக்கை கரெக்டா வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. அல்லேலூயா. கையில காசு இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்றாங்க,
நிம்மதியா படுத்து அவங்க தூங்குறத பாக்குறான். காசு வச்சிருக்க என்ன பண்றான், எப்ப வருவானோ தெரியல. அல்லேலூயா. அங்க கார் சத்தம், நாலு காரு சேர்ந்தாலும் வந்து நான் ஜன்னல் வழியா திறந்து பாக்குறான். சில பெரிய பெரிய பணக்காரன், ஐயோ நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்களோ, நம்ம வீட்டுக்கு தான் வர்றோம்னா பயத்திலே பாதி பேருக்கு தூக்கம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தூங்கம்லாம் நல்லா வருது, தூங்கத்தான் நேரம் இல்லை. அல்லேலூயா. ஒருவரா ஓடிக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தை அறிவிச்சு கொண்டு வருகிற அன்பானவர்களே, அப்ப இயேசு சாமி இந்த பூமிக்கு வருகிற பொழுது நம்ம இடத்துல என்ன கேட்பாரு? சத்தமா சொல்லு, என்ன கேட்பாரு? கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. என்ன கணக்கு கேட்பாரு? அவர் நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் கணக்கு கொடுக்கறதுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன வாங்கியிருக்கோம்? முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் இப்ப என்ன கேட்டோம்? ஆண்டவரு ஜெபாவி, பாட்டு பாடின யாவும் இருக்குதா? பாடுவோம்லாம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு தெரிஞ்சு பண்ணமா தெரியாம பண்ணலாமான்னு தெரியாது. என்னைக்கு அந்த பாட்டை பாடினோமோ, என்னைக்கு அந்த மனசு நமக்குள்ள வந்துச்சோ, அன்னைக்கு ஜெபிக்கிற ஆவி எனக்கு ஊற்றும்னு என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமோ, அன்னைக்கு அதை நம்ம கொடுத்துட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அப்ப செவ ஆவியை நமக்கு ஊத்தியாச்சு. ஊத்தியாச்சா ஊத்தலையா? ஜெபிக்க வர இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஜெபிக்க வர இருக்குது. ஏன்னு சொன்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தேன். அப்ப ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா விரல் விட்டு என்ன கூடிய அளவுலதான் இருந்தாங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா மலை போல இருக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. இப்ப நாங்க ஒரு பயணம் செஞ்சோம். 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் மாமாவும் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா கடற்கரை கடற்கரையா தெரு தெருவா பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது நிறைய இடங்கள்ல ஜெப சத்தம் இருக்குது. அலேலூயா அலேலூயா. அத பெரிய ஒரு மாற்றத்தை நாங்க பாக்குறோம் கடற்கரை பகுதியில. கடற்கரை பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. அது நடந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். செபிக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் அங்கங்கே எழும்பி செபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கூடி உட்கார்ந்தவர்கள் செபிக்கக்கூடிய சத்தம் இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நம்ம இதை கேட்டதுனால அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம இடத்த வந்து முதலாவது கேட்கிற கணக்கு, செபிக்கிற வரம் உனக்கு தந்தேனே, அதை வைத்து நீ செபிச்சு எத்தனை பேரை மனமாற்றினா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? இப்ப ஆவியை நம்ம பெற்றாச்சு, அபிஷேகத்தை நம்ம பெற்றாச்சு, செபிக்கிற வரம் நம்ம மேல பொழிய போட்டாச்சு. அந்த செபிக்கிற வரத்தை கொண்டு எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? கையை வைத்துங்க பார்ப்போம். எனக்கு ஜெபிக்க வரம் ஊற்றப்பட்டது நன்மைதான். இன்னைக்கு நான் ஆவியில நிரம்புறது உண்மைதான். அந்நிய பாசம் பேசுறதெல்லாம் அதுவும் உண்மைதான். ஆனா எத்தனை பேரை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் பேசுறது புரியுதா புரியலையா? நான் எந்த ஊருக்கு போனாலும் முதல் பிரச்சனை பிசாசம் மைக்கில் தான் கையை வைப்பான். எந்த ஊருக்கு போனாலும் அதுதான். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் ஒரு மெகாஃபோனை வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் அதை கொண்டு வரல. இல்லை எங்கே போனாலும் சரி அதை கையில் வச்சிருப்பேன். அந்த கரண்ட் போனாலும் சரி அது எனக்கு பாடும் பேசும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிற வரம் கொடுத்தப்பட்டத நாம் பயன்படுத்தி முழங்கால நின்று ஜெபிச்சு எத்தனை பேர அல்ல என்னுடைய குடும்பத்தை, அல்லது என்னுடைய கணவனை, அல்லது என்னுடைய மனைவிய, என் பிள்ளைய நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்குன்னு இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? இந்த செவ வரத்தை நான் பெற்றுக்கொண்டு, இந்த ஜெபிக்கிற தாளத்தை நான் பெற்றுக்கொண்டு, நான் என்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து நம்மளால சொல்ல முடியுமா? பேசுறது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அப்ப ஆண்டவர் வந்தா என்ன கேட்பாரு? சத்தமா சொல்லுங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட காசு இல்ல, நான் படுத்து நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்றதை விட, ஜெபிக்கிற வரம் இருக்கு நம்மகிட்ட. அந்த ஜெபிக்கிற வரம் அது பரலோகத்தை திறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்க. அந்த ஜெபிக்கிற வரம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்தில் எழுப்புதலை காணாம அது விடாது. அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் கண்டிப்பாய் வந்தே தீரும். அது ஜெபிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அவர்கள் கால்களை முடக்கி ஜெபித்தார்கள் என்று சொன்னால் அது அவங்க குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஒரு எழுப்புதல் கட்டாயம் வந்து தீரும். அல்லேலூயா. ஒரு நாள் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவருடைய மகளுக்கு தோன்றி சொல்றாராம், நீ போய் உங்க அப்பாவை ஜெபத்தை நிப்பாட்டு அப்படி சொன்னாராம். அப்ப சொல்ற அந்த பிள்ளை சொல்லுது, நான் ஏன் போய் நிப்பாட்டணும், உங்க அப்பா முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டான், ஆனா என்கிட்ட இருந்து பதில பெறாம என்ன செய்ய மாட்டான், அந்த ரூம் போட்டு என்ன அங்க இருக்க விட மாட்டான், தயவுசெய்து நீ போன்னு சொன்னார். அப்ப ஒரு ஜெபிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் உள்ள போயிட்டான் அப்படின்னு சொன்னா பரலோகத்தில் ஆண்டவர் சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா.
பரலோகம் ஆட்டம் எடுத்து விடும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஜெப வரங்களை இன்னைக்கு நம்ம வளர்த்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜெப வரங்கள் ஊற்றப்பட்டு அந்த ஆவியில நான் வளர்ந்திருக்கிறேனா? கால் மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்போம், இப்ப அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரமா இன்னைக்கு நம்ம இடத்துல ஜெபம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? மத கிறிஸ்துக்குள்ள வந்த புதுசுல அப்படித்தான். இப்ப பார்த்தாலும் ஜெபம், அல்லது சாலக்குடி போயிட்டு வந்த பொழுது, அல்லது புதுவாழ்வுக்கு போயிட்டு வந்த பிறகு, எங்கேயோ ஒரு பக்கம், எங்கேயோ ஒரு ஜெபம், எங்கேயோ ஒரு தியானம், எங்கேயோ ஒரு பிரசங்கம், அது ஒரு வாரத்துக்கு அந்த சார்ஜர் ஆனது இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அது நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்கலையா? அப்ப அந்த ஜெபத்தை வளர்த்துக்கிறது யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? நிறைய பேர்கிட்ட கேட்கறது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, பிரத நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் பிரத, உடனே பிசாசு வந்துருதான் அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்க. பிசாசு வந்துருதானா? ஜெபம் பண்ண உடனே ஏன் பிசாசு வர்றான்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உடனே தூக்கம் வந்துடும் பிரத, அந்த ஜெபம் பண்ணுங்கிற எண்ணமே இல்லை பிரத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அக்கா காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் பிரத. நீங்கள் சாம்பார் இட்லியெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு தட்டில் போட்டு ஊற்றும் போது பிசாசு வந்துட்டான், அதனால் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன், நான் சாப்பிடலாம். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றதுக்காக மீனெல்லாம் பொறிச்சு வச்சு எல்லாம் உண்மைதான், பிசாசு வந்துட்டேன், அதனால் என்ன செய்யலை? சாப்பிடல, தூக்கி யாராவது வச்சது உண்டான்னு சொல்லி கேட்டேன். அல்லேலூயா. அது யார் வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, சரியா, அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, டயத்துக்கு நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஜெபத்துக்கு ஒரு நேரம் நம்ம ஒதுக்கணும். அதில் இன்னைக்கு கடைபிடிக்கிறோம்னா ஆண்டவர் வருகிற பொழுது கணக்கு கேட்பார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். தெய்வம் வருகிற பொழுது கணக்கு கேட்பார், அதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் எஜமான் வந்து நம்ம இடத்துல கேட்கறது, தேவ பிள்ளைகளிடத்துல கணக்கு கேட்கப்படும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் வருகையில பொழுது நியாய தீர்ப்பு நாட்களில் முதலாவது துவங்க போகிறது கடவுளுடைய பிள்ளைகள் வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னொரு மனுஷனு குறித்து நாம் பார்ப்போம். ஏசையா புஸ்தகம் 38:1 அதுல 1-2 இறை வார்த்தையை நான் படித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு இறை வாக்கினர் அனுப்புகிறார். ஏசையா என்ற தீர்க்க தரிசியை எசேக்கியா மன்னனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அனுப்பி அங்க என்ன சொல்றாரு? உன் காலம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய காலமானது குளோஸ் ஆகி போச்சு, ஆகவே உன் கணக்கெல்லாம் சரிப்படுத்தி வைன்னு சொல்றார். அல்லேலூயா. கணக்கெல்லாம் என்ன செஞ்சிரு? சரிப்படுத்தி வச்சு. ஏன்னா நாளை காலையில உனக்கு என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகிறது, சாவு வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்குள்ள எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடு. உன் வர செலவு கணக்கெல்லாம் நீ நாட்கள்ல சரி செஞ்சு விடு, எல்லாம் நீ சரிப்படுத்தி விடுன்னு சொல்லுகிற பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன வருது? என்ன என்ன வருது? என் வாழ்க்கையை நீங்க தந்தீங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க, அந்த நல்ல வாழ்க்கையை நான் உமக்குன்னு வாழல. யாருக்காக வாழல? யாருக்கு வாழல? யார் அந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அவருக்கு அவர் வாழல. அப்ப அவருக்கு கணக்கு கொடுக்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாரு? முகத்தை சுவர்புறமாய் திருப்பி வைத்து தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லேலூயா. வரலாற்று ஆசிரியர்கள் அவரை குறித்து சொல்லுகிறார்கள், அவர் அழுதது ஒரு போர்வை நினைகிற அளவுல கண்ணீர் பெருகுனுச்சான். அந்த அளவுல அழுததுனால ஆண்டவர் அந்த அழுகையின் ஜெபத்தை கேட்டு என்ன சொல்லினாரு தெரியுமா? மீண்டும் அதே இறைவாக்கினர் அனுப்பி சொல்றாரு, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அதனால என்ன செய்ய, 15 உனக்கு ஆயுள் நாட்கள் அதிகம் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சாகில் விளிம்புல நின்று அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்காக நான் வாழ்ந்துட்டேன், இதுவரை என் குடும்பத்துக்கு நான் வாழ்ந்துட்டேன், இதுவரை என் பிள்ளைகளுக்கு நான் வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் எனக்கு எனக்குன்னு எல்லாம் சேர்த்துட்டேன், நீர் ஒரு சந்தர்ப்பம் தந்தேர் என்று சொன்னால், நீர் என்னுடைய வாழ்விலே அதிகரித்தீர் என்று சொன்னால், நீர் என் ஆயுள் நாட்களை அதிகப்படுத்துவர் என்று சொன்னால், நான் உமக்காக வாழ்வேன் என்று சொன்னான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபம்னு பாருங்க. சாவில் விழுமல் நின்று ஜெபம் பண்றான், ஆண்டவரே, என ஆயுள் நாட்கள் அதிகப்படுத்தி தாரும், நீர் எனக்கு ஆயுள் நாட்களை அதிகப்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா உமக்காக நான் வாழ்வேன், ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்வேன், உமக்காக நான் மீதி உள்ள நாட்களை நான் வாழ்வேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா.
அப்படி அவன் ஜெபித்தது நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்தார்? பரலோகத்தை அவன் கண்ணீர் திறந்தது. பரலோக தேவன் அதை கேட்டு உருகி போனார். உடனே அனுப்புகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், 15 ஆண்டுகள் உனக்கு ஆயுள் நாட்கள் அதிகப்படுத்தப்படுகிறது என்று சொன்ன உடனே இந்த மனுஷன் அதை கேட்டு சந்தோஷமானான். இந்த மனுஷன் கேட்டு கொஞ்சம் சந்தோஷமானான். கொஞ்ச நாள் கழித்தது, ஒரு வாரம், ஒருவேளை நம்ம பாசையில் சொன்னால் கோயிலுக்கு போயிருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் குறைய ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சது. மீண்டவன் என்ன செய்தான்? அவருடைய சரித்திரத்தை படித்து பாருங்க. அவன் தங்கத்துக்கு மேல் தங்கத்தை சேர்த்து வைத்தான், பொண்ணுக்கு மேலே பொண்களை சேர்த்து வைத்தான், பணத்துக்கு மேலே பணத்தை சேர்த்து வைத்தான். அவன் எதற்காக நாட்களிலே கணக்கு, அவன் சாவில் விழுமல் நின்று கணக்கு கேட்கப்பட்ட ஒரு நிலையிலே மரண கண்ணியிலே நின்ற ஒரு மனிதன் மீண்டும் பண ஆசை பிடித்தவனாக, மீண்டும் பொருள் ஆசை கொண்டவனாக, மீண்டும் சொத்துக்களை வாங்குறவனாக, ஆஸ்திகளை பெருக்கிறவனாய் அந்த மனிதன் மாறி போனான் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களை, அது மாத்திரமல்ல, அவனை பார்ப்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற விடுதலையை காண்பதற்காக பல நாட்டிலிருந்து வந்தார்கள், பல நாட்டிலிருந்து அவனை தேடி வந்தார்கள். அவன் தேடி வருகிற பொழுது அவர்களை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இப்படிப்பட்ட நோய் சுகமாகிவிட்டது, இப்படிப்பட்ட காரியங்களை நீ சாவு விழும்புல போய் நீ தப்பிச்சு வந்தாயே, எல்லா காரியங்களும் முடிஞ்சு போனேன், இப்படியா நீ சுகமான என்று கேட்ட உடனே ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார்னு சொல்லல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. அவன் சொன்னான், வந்து பாருங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிற தங்கத்தை பாருங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிற வைரத்தை பாருங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. அவன் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சான். ஆனா சுகம் கொடுத்த தெய்வத்தை, சாவில் விழுமுன்னு நின்று மண்டாடின பொழுது விடுதலை கொடுத்த ஆண்டவரை, அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தெய்வத்தை அவன் மறந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என்ன நடந்தது? அதை யார் அவனை பார்த்துட்டு போனார்களோ, மீண்டும் அவனுக்கு செய்தி சொல்லப்பட்டது, எல்லாத்தையும் திறந்து காமிச்சே அல்லவா, எல்லா பொன்னையும் பொருளையும் நகத்தையும் உன் பெருமையையும் உன் திறமையையும் உன் தாளந்துகளையும் நீ காமிச்சே அல்லவா. ஆகவே மீண்டும் வருகிறார்கள், உன்னை அழிக்க போகிறார்கள், உனக்குள்ள எல்லா காரியங்களும் கொள்ளையடிக்கப்பட போகிறது என்று சொல்லி அவன் அதிலே மடிந்து போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அலேலுயா, அலேலுயா, சத்தமா சொல்லுங்க, அலேலுயா, உற்சாகமா சொல்லுங்க, அலேலுயா. அன்பானவர்களே, நாம் கணக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்வு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உயிர். மாமா வந்து சாட்சிப்படுத்தினாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு கை ஒரு கால் செயலிழந்து போச்சு, வஸ்டி எடுத்து இடுப்பில் கட்ட முடியாது, அவங்களால எந்திரிச்சு அவங்களுடைய காரியங்களை செய்ய முடியாது. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, கொண்டு போய் பெட்டிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், நாளை காலையில் ஒரு வேலை இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொந்தங்களுக்கும் அப்படி லேசாக சொல்லி ஞாபகப்படுத்தி வச்சுருக்குது. ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம், பணத்தை ஆயுதப்படுத்தி வச்சுருக்கிறோம், நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்தியாச்சு. ஆனால் என்ன பண்ணுறாரு, உயிரோடு இன்றைக்கி வந்து நல்லா பாடுறாரு. அலேலுயா, அலேலுயா. இந்த வாழ்வு ஆண்டவர் எதற்காக கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக, தெய்வத்துடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. கடைசி சாவில் விழுமல நின்று நீ செபித்தாய் அல்லவா, சாவில் மரண கண்ணிலிருந்து நீ செபித்தாய் அல்லவா, ஆகவே உன் ஆயுள் நாட்களை தருகிறேன், உனக்கு குரல் நல்ல குரலை தருகிறேன், நீ போய் பாடி என் நாமத்தை சொல்லின்னு சொல்லி இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்க முன்னால உயிரோடு கூட நின்று இன்றைக்கு பாடி கொண்டிருக்கிறா. நான் பைக்கில் வச்சுட்டு போக முடியாது, இந்த பக்கம் சரிஞ்சிருவாரு, அதனால பின்னால சேர்த்து பிடிச்சுக்கணும், ஆஸ்பத்திரிக்கு நான் எழுதிட்டு அலையில போகுது. இப்படி ஒரு நிலையில இருந்த மனுஷன் இன்னைக்கு ஆயுள் நாட்களை கொடுத்து ஆண்டவருக்காய் ஊழிய செய்துக்கு அழைச்சிருக்கிறான்னு சொன்னா, அன்பானவர்களே, நம்மிடத்துல தெய்வம் கணக்கு கேட்பார். அலேலுயா, சத்தமா சொல்லுங்க, அலேலுயா, உற்சாகமா சொல்லுங்க, அலேலுயா. இரண்டாவது, ஆண்டவர் தந்திருந்த வரம் என்ன? ஊழிய செய்கிற வரம். நிறைய நேரங்களில் இதையே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்வேன். கேட்டமில்லவா, உமக்காக நான் ஏதாவது செஞ்சேன். என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும்? ஒருத்தருட்டையாவது போய் கஷ்டத்தில் இருக்கிறவங்கள, நோயில் இருக்கிறவங்கள்ட்ட போய் உனக்கு கவலைப்படாதம்மா சுகமாயிருந்து சொல்லியிருக்கிறோமா? ஒருத்தருக்காவது போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோட வழியில் நடத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா? இதை குறிச்சும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அலேலுயா, அலேலுயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு டெய்லர் நல்லா தைக்கிறாங்கன்னு அவங்கள போய் சொல்லுவோம், அப்படித்தானே? நல்லா தைச்சு கொடுத்துருக்குறாங்க, நீ போ அந்த அக்காட்ட கொண்டு கூடு, ஐயோ என்னம்மா சுடிதார் தைக்கிறான் சொல்கிறோம், சொல்கிறோமா சொல்லலையா?
நம்மளே மார்க்கெட்டெல்லாம் ஏற்றி விடுறோம், அந்த அம்மா கமிஷன் கொடுக்க போதா? இல்லை, இந்த கடையில் போய் பருப்பு வாங்கு, எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க தெரியுமா, நல்லா இருக்குது, அந்த கடைக்கு போ. எந்த கடையில் போய் ஜவுளி எடுக்க போகிற, அந்த கடைக்கு போ. இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஆனால் எவ்வளவு நன்மை இயேசு சாமிகிட்ட பெற்று ஒரு வார்த்தை இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பைபிள் நம்ம சொல்லுகிறது, பைபிள் வச்சிருக்கவங்க வாசித்து பாருங்க, திருப்பாடல் புஸ்தகம் 53:2 வாசிங்க. பைபிள் நமக்கு சொல்லுகிற செய்தி, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் அந்த செய்தியை சொல்ல சொல்றார், வாசிங்க பார்ப்போம். திருப்பாடல் 53:2, கடவுள் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகிறார், மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை நாடுபவர் எவராது உண்டோ என்று அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப வானத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பூமியை பார்க்கிறாரு. பூமியை பார்த்து மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை யாராவது நாடுறாங்களா, கடவுளை நாடுவதற்கு யாராவது சொல்றாங்களா, கடவுள்கிட்ட வானு யாராவது சொல்லுதாங்களான்னு சொல்லி பரலோக தேவன் பரலோகத்தில் இருந்து இந்த பூமியை உற்று நோக்குகிறார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் நம்மை காண்டு கொண்டிருக்கிறது. என்னை குறித்து என் பிள்ளைகள் சொல்வார்கள், எனக்கு சாட்சியாக நிற்பார்கள், எனக்கு ஏதாவது செய்வார்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நம்புகிறோமோ என்னமோ தெரியாது, கடவுள் நம்மை நம்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த பரலோக தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பரலோக ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம், அந்த பரலோக தேவனுக்கு நாம் நாட்களிலே செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை இந்த ராத்திரி வேளையில் நாம் சிந்திப்பதற்காய் அழைக்கப்படுகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உற்சாகமா கைகளை தட்டி, சந்தோஷமா கைகளை தட்டி. அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால், நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இரண்டாவதாக உங்களுக்கு நான் சொன்னேன், நம்முடைய ஊழியத்தை குறித்து அவர் கணக்கு கேட்பார். மூன்றாவதாக அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போனார். ஒன்றே ஒன்றை நான் கொடுத்துட்டு போறேன் என்று சொன்னார். என்ன தெரியுமா அது? என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை அவர் கொண்டு போல நம்மள கொடுத்துட்டு போனாரு. அந்த சமாதானம் இன்னைக்கு எங்க இருக்குது? கோயில்ல நம்ம பார்க்கிறோம், சாமி திருப்பலியில சொல்றாங்க சமாதானம்னா, ஜன்னலை பார்த்து சமாதானம், கதவை பார்த்து சமாதானம். ஆனா வீட்டுக்குள்ள நாங்க ஆதியில் இருந்தது போல என்றென்றும் அப்படித்தான் இருப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ ஒரு வார்த்தை கேட்டியா, நான் பதிலுக்கு ரெண்டு பேசணும் விடுவானா? இதுதான் நம்முடைய சமாதானமா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. சமாதானத்தை ஆண்டவர் குடிச்சு கணக்க, நான் சமாதானத்தை கொடுத்துட்டு போனேனே, என் சமாதானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேனே, என் சமாதானம் எங்கே என்று சொல்லி கேட்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, ஊருக்குள்ளேயும் இல்லை, நம்ம வாழ்கிற பகுதியிலையும் இல்லை. அவ இயேசு சாமியத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, நம்ம கையில அதை ஒப்படைச்சிட்டு போனாரு. நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் போல அல்ல என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போன சமாதானம் இன்னைக்கு எங்க இருக்கு? ஆண்டவர் நமக்கு விட்டுட்டு போன சமாதானம் இன்னைக்கு எங்க இருக்குது? இன்னைக்கு சபைக்குள்ளேயும் சமாதானம் இல்லை. நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஆபில நிறைஞ்சோம், அரப்பணம் உயரத்துக்கு நான் சொல்றேங்கிறான், அவங்கள்ட்ட கூட என்ன இல்லை, சமாதானம் இல்லை. பல இடங்கள்ல நாங்க பாக்குறேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு ஊர் ஊரா போய் பார்க்கிறோம், பல கிராமங்களுக்கு போறோம், பல பட்டணத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறா. ஆனா சமாதானம் மற்ற ஒரு நிலை இன்னைக்கு நாம் இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மூன்று காரியங்கள் ஆண்டவர் மடத்துல கணக்கு கேட்பார். எதுலாம் கேட்பாரு? மீண்டு ஒருவர் சொல்லுவோமா? எதுல கணக்கு கேட்பாரு? முதலாவது செபிக்கிற ஆவி கொடுத்தேனே ஜெபம் பண்ணீங்கயா, கேட்பாரா கேட்க மாட்டாரா? ரெண்டாவது எதை குறிச்சு கேட்பாரு? ஊழியம் செய்ததுக்காக, ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்வேன், உமக்காக நான் ஏதாவது செய்வேன். நம்ம தான் கேட்டோம். இன்னைக்கு அதை வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம், அதை வச்சு நான் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறோம், யோசித்து பாருங்க. மூன்றாவதாக அன்பானவர்களே, நம்முடைய கொடுக்கப்பட்ட சமாதானத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த மூன்று காரியங்கள் நம் தெய்வம் வருகிற பொழுது நம்மிடத்துல கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார், நம்ம இடத்துல வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். நெடுங்காலத்துக்கு பெருப்பாடு வந்த அந்த தலைவன் மூன்று நபர்களை அழைத்தான்.
மூன்று பேர்களே அவனுக்கு இடத்திலே பெற்றவர்கள் மூன்று பேர்கள் வந்தார்கள். அவரை பார்த்து சொன்னான், நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, வா என்னுடைய இன்பத்திலே பங்கு கொள்ளும் என்று சொன்னான். ஆனால் நம்பிக்கையற்றவனோ, சமாதானத்தை தொலைத்தவனோ, சமாதானத்தை கல்லறை கட்டினவனோ, சமாதானத்தை வாங்கி கால்மாட்டிலே புதைத்து அதை நாட்களிலே கவலை இல்லாமல் இருந்தவனோ, அவன் நாட்களிலே இருளே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் அதிலே தொடர்ந்து பார்க்கிற பொழுது, நம் ஆண்டவர் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்று மூன்றாவது காரியத்தை நாம் நாட்களிலே தியானிக்க போகிறோம். பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின செய்தி 25:31 வாசிக்கலாம். வானதூதர் புடைசூழ மாடின மகன் மாட்சிமிகு வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படும். அலேலுயா, சத்தமா சொல்லுங்க அலேலுயா. அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வருவார். அவர் வருகிற பொழுது அவர் மாட்சிமிகு அரியணையிலே அவர் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பதாக எல்லா மக்கள் இனத்தாலும் எல்லா குலத்தாரும் எல்லா கோத்திரத்தாலும் அவருக்கு முன்பதாக ஒன்று கூட்டப்படுவார்கள். அப்பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு வருகிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிம்மாசனத்திலே இருக்கிற பொழுது, நாமும் அவருக்கு முன்பதாக ஒன்று கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே நாமும் நிற்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வருகிற பொழுது என்ன நடக்குமா? அவர் அமர்ந்து அங்கே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு தக்கபடி, அவர்கள் செஞ்ச காரியங்களுக்கு தக்கபடி, அவர்களுடைய கிரியைகளுக்கு படி தண்டனை வழங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த தண்டனை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, திருத்தூதர் பணி 5:3 ஒரு சில வசனத்தை வாசிக்க பார்ப்போம். திருத்தூதர் பணி 5:3 ஒரு சில இறை வார்த்தைகளை வாசியுங்கள். திருத்தூதர் பணி 5:3 அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையை நல்ல ஒருத்தர் வாசிங்கன்னா புரியும் நினைக்கிறேன். நிலத்தை விற்ற தொகையை ஒரு பகுதியை உனக்கென்று வைத்து கொண்டு தூய ஆவியானரிடம் போய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய உள்ளத்தை ஆள்கொண்டது. ஏன் அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதானே இருந்தது, அதை விற்ற பின்பு அந்த பணம் உன்னுடைய வசம் உன்னுக்கு பொருளாக தானே இருந்துச்சு. அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? அதாவது திருத்தூதர் பணிகளுடைய காலத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல, அவங்கவுங்க வச்சிருக்கிற பொருட்களை, அவங்கவுங்க வச்சிருக்கிற நிலங்களை எல்லாம் வச்சு பொது உடைமை இருந்துச்சு. பொது உடைமை வாழ்வு அங்க இருந்துச்சு. அப்ப எல்லாம் பொதுவா வச்சுக்கணும், எனக்கு தனக்கு எதுவும் வச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்படி தீர்மானம் எடுத்து ஒரு நிலத்தை வித்து, அந்த வித்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க என்ன என்ன வருது, இந்த பொது உடைமைக்கு நம்ம போறோம், இந்த பொது காரியத்தில் கொண்டு போய் நம்ம கொடுக்க போறோம், ஆனா கொஞ்சம் எனக்குன்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவருக்குரியதுதான், அவர் தான் வித்து கொண்டு போய் கொடுக்க போறாரு. இப்ப நம்ம பாசல சொன்ன ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தாச்சு, அதுல 8 லட்சத்தை கொடுப்போம், 2 லட்சத்தை கடைசி காலம் இப்ப வீட்டம்மாவும் இருக்கு, அங்க பிள்ளைங்கள் இருக்கான்னு சொல்லப்படலை, சரி ஏதாவது பேங்க்ல போட்டோம்னா ஒரு சின்ன வட்டியாவது வரும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க நினைச்சிருக்க கூட, என்ன பண்ணிட்டாங்க, வித்ததுல ஒரு பகுதியை கொண்டுகிட்டு வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு போய் பேதுருடைய கால்மாட்டில் வைக்கும்போது பேதுரு கேட்கிறாரு, நீ விற்க முன்னாடி உனக்குள்ள தானே இருந்துச்சு, ஏன் எப்படி செஞ்ச சொல்லி முடிச்சு அங்க உடனே அங்க தீர்ப்பு நடக்க என்ன நடக்குது, அவன் காலடியிலே பேதுருடைய கால்மாட்டில் என்ன பண்ணிட்டாரு, உயிர் விட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு, அதுக்குள்ள எங்க வீட்டம்மா பின்னாடியே வருது,
அந்த அம்மாட்டையும் கேட்கிறாரு, சரி இந்த அம்மா அது உண்மையை சொல்லுவான்னு சொல்லி. இந்த அம்மாவும் என்ன சொல்லுதா, அதே டயலாக தான் இந்த அம்மாவும் பேசுறா. என்ன நடந்துச்சு, அவர் சொல்றாரு உன் வீட்டுக்காரரை கொண்டு போய் அடக்கம் முடிஞ்சு போச்சு, அடக்கத்தை முடிச்சுட்டு வர்றாங்க, உங்க சத்தம் கேக்குது, உன்னையும் என்ன செய்வாங்க, தூக்கிட்டு போவான்னு சொன்ன உடனே அவளும் கால் மாட்டிலே உயிர் விட்டாள் என்று பதாக பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவர் வந்து நியாயம் தீர்க்கக்கூடியது இதை விட வித்தியாசமா இருக்கும். ஒரு பேதுரு நாளலை போல இருந்தவர், இயேசு கிறிஸ்துவே தெரியாது என்று சொல்லி மறுதளித்தவர், அவருக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம், ஒரு ஊழியசெயருடைய மனைவி, ஒரு ஊழியக்காரனை தப்பிக்க முடியாத நிலைக்குள்ளே மரணத்தை தழுவார் என்று சொன்னால், அன்பானவர்களே, இயேசு வந்து அந்த சிம்மாசனத்திலே உட்காருகிற பொழுது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிம்மாசனத்திலே வந்து அமர்கிற பொழுது, நாம் அவருக்கு முன்பதாக எப்படி நிற்க போகிறோம், நாம் அவருக்கு முன்பதாக எப்படி நாட்களில் நாம் நிற்க போகிறோம் என்பதை ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்துக்குள்ளே எழும்பட்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இரட்சகராக மீட்பராக வந்த தெய்வம் இன்றைக்கு அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நீதிமான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு அதிக பலன் உண்டு நாம் பார்க்கிறோம். அதே பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நன்மையே செய்யத்தக்கதா நீதிமான் அந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் நீதிமான் யார்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த நீதிமான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதிமான், வேற யாரு நீதிமான்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து நீதிமான். அந்த நீதிமான் இன்றைக்கு பிதாவுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதா இடத்திலே தன் காயங்களை காட்டுகிறார். பார், இந்த மக்களுக்காக, நீங்க படைத்த அந்த மக்களுக்காக என்னுடைய உடலானது சிந்தப்பட்டிருக்கிறது, என் உடலானது குத்தப்பட்டிருக்கிறது, என் உடலானது ஆணியால் கடாவப்பட்டிருக்கிறது, என் கைகளிலே பாரும், என் கால்களிலே பாரும், இப்படிப்பட்ட பாடுகளை வேதனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், ஆகவே பொறுத்தரலும் என்று சொல்லி அந்த நீதிமான் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெபிப்பது நிமித்தமா தானே நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம், அவர் ஜெபிப்பது நிமித்தமாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர் ஜெபிப்பது நிமித்தமாக தான் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நாட்களிலே அந்த நியாய தீர்ப்பு அடையக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது நாம் எப்படி அந்த இடத்துல நிற்பேன்?